வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ். இதில் மொத்தமாக 5 லெசன் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு லெசன், மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை, பேஜ் நம்பர் 302. இந்த லெசனோட 2 மார்க், 5 மார்க் பார்க்கலாம். இந்த லெசனோட 1 மார்க் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 309, ரோமன் லெட்டர் 4, கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி. ஃபஸ்ட் கொஸ்டின், மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீர்கள், பேஜ் நம்பர் 302. இங்கே இருக்கு பாருங்கள், ஒவ்வொரு மனிதரும் இதிலிருந்து மேம்பாடு எனப்படும். இது வரைக்கும் 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன, பேஜ் நம்பர் 303. இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் பொருளாதார குறியீடுகள். இதிலிருந்து நிகர நாட்டு உற்பத்தி, இதிலிருந்து குறியீடுகளாகும். இது வரைக்கும் 2வதுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், ஒரு நாட்டின் வளர்ச்சியை பிற நாடுகளுடன் ஒப்பிடுவதற்கு நிகர நாட்டு உற்பத்தி பயனுள்ள அளவீடாக கருதப்படாது, ஏன், பேஜ் நம்பர் 303. இங்கே இருக்கு பாருங்கள், நிகர நாட்டு உற்பத்தி, இதிலிருந்து இந்த உற்பத்தியின் உயர்வு என்று பொருள்படும். இது வரைக்கும் 3வதுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், எந்த ஒரு நாட்டினுடைய முதன்மை வளமாக மனித வளம் கருதப்படுவது, ஏன், பேஜ் நம்பர் 304. இங்கே இருக்கு பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த மனித வள இதிலிருந்து அழைக்கலாம். இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். இது 4வதுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், பின் வருவனவற்றை விரிவாக்கம் செய்க. ஃபஸ்ட் ஒன் வந்து பிபிபி, செகண்டு ஹெச்ஜிஎல். ஆன்சர் வந்து 303 பக்கத்தில் இருக்குது. இங்கே இருக்கு பாருங்கள், பிபிபி அப்படிங்கிறதோட விரிவாக்கம் வந்து வாங்கும் திறன் சமநிலை. அடுத்தது ஹெச்டிஎல், இதோட குறியீடு வந்து மனித வள மேம்பாட்டு குறியீடு. இதுதான் 5வதுக்கான ஆன்சர். 6வது கொஸ்டின், பின் வருவனவற்றை விரிவாக்கம் செய்க. ஃபஸ்ட்டு என்என்பி, செகண்டு பிசிஎல். இங்கே இருக்கு பாருங்கள், என்என்பி அப்படின்னா நிகர நாட்டு உற்பத்தி, பிசிஎல் அப்படின்னா தனிநபர் வருமானம். இது 6வதுக்கான ஆன்சர். 7th கொஸ்டின், சூரிய சக்தி என்றால் என்ன, பேஜ் நம்பர் 305. இங்கே இருக்கு பாருங்கள், இந்தியாவில் சூரிய சக்தி, சூரிய சக்தி என்பது இதிலிருந்து இந்த பயன்படுத்தப்படுவதாகும். இது வரைக்கும் 7வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 5, கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி. ஃபஸ்ட் கொஸ்டின், நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகளை பற்றி விவரி, பேஜ் நம்பர் 305, 306. இங்கே இருக்கு பாருங்கள், இந்தியாவின் மின்சார தேவைகளை, இதிலிருந்து இந்த மெகாவாட் ஆகும். இது வரைக்கும் விரிவான விடையிலே 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் சுற்றுச்சூழல் கொள்கைகளை பற்றி விளக்கமாக விவரிக்கவும், பேஜ் நம்பர் 306. இங்கே இருக்கு பாருங்கள், இந்தியா தன் சுற்றுச்சூழல், இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாமே எழுதிக்கோங்க, ஆகும். இது வரைக்கும் விரிவான விடையிலே 2வதுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தகாத வளங்கள் வேறுபடுத்துக, பேஜ் நம்பர் 305. இங்கே இருக்கு பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும், இது விரிவான விடையிலே 3வதுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், ஏதேனும் 5 சுற்றுச்சூழல் சட்டங்களையும் அவற்றின் செயல்களையும் விவரி, பேஜ் நம்பர் 306. இங்கே இருக்கு பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் விரிவான விடையிலே 4வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 6, செய்முறைகள் மற்றும் செயல்பாடுகள். ஃபஸ்ட் கொஸ்டின், உலகெங்கும் காணப்படும் குப்பை மற்றும் கழிவுகளின் பிரச்சனைகளை கண்டறிந்து அதை சரி செய்யும் பல்வேறு வழிமுறைகளை பட்டியலிடுக, ஆன்சர். இங்கே இருக்கு பாருங்கள், மொத்தமாக 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ரோமன் லெட்டர் 6க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 7, சிந்தனை வினா. ஃபஸ்ட் கொஸ்டின், உனது பகுதியில் நீங்கள் எதிர்கொள்ளும்
சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பற்றி விவரி. இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள். இந்த நாம் அன்றாடம் எதிர்கொள்ளும் இதிலிருந்து இங்கே பாதிப்புக்குள்ளாகின்றன. இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் ரோமன் லெட்டர் 7 சிந்தனை வினாக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 8 வாழ்வியல் திறன். ஃபஸ்ட் குவஸ்டின், தனிநபர் வருமானத்தை எவ்வாறு கணக்கிடுவாய்? இதுக்கான ஆன்சர் இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், இது எழுதிக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.